ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் விக்கெட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெல்லி விசஸ் ராஜஸ்தான் இந்த மேட்சை ஹைலைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்சை வந்து எப்படி டெல்லி வின் பண்ணாங்க, ராஜஸ்தான் வந்து எப்படி மேட்சை தோத்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்டுக்கு கிடைக்கும். வாங்க அவங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த மேட்சில் ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ண டெல்லி அணி என்ன பண்ணாங்க, பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து எங்கே நடந்துச்சுன்னா, துபாயில் நடந்துச்சு. துபாயில் வந்து எப்போதுமே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் தான் வந்து இப்போ லாஸ்ட்டு 4-5 மேட்சாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன மேட்ச் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹைதராபாத் மேட்ச் கூட நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு அந்த பேட்டிங் பிடிக்கிற டீம் தான் இந்த இதில் வின் பண்ணுறதுனால. ஸோ பேட்டிங்கை இப்போ மோஸ்ட்லி எல்லாமே என்ன பண்ணுறாங்க, டாஸ் வின் பண்ணோடனே பேட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் விளாட்றவங்களுக்கு இந்த பிச்சு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்க மாட்டேங்குது, அந்த ஒரு ரீசன்காண்டி ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணோடனே பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. ஸோ டெல்லியோட ஓப்பனர் பிரித்யூ ஷா அண்ட் தவான் வந்து ஓப்பனிங் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஜஃப்ரா ஆச்சர் நல்ல வெரி குட் பால், ஃபஸ்ட்டு பாலே அவுட்டு, பிரித்யூ ஷா அவுட் ஆகிட்டு போயிட்டார். அப்புறம் தொடர்ந்து அஜிங்கிய ரஹானேயும் வந்து சரியாக விளையாடலை, அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தின நம்ம சீக்கர் தவான் ஸ்ரேயா சேயர் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடினாங்க. தவான் வந்து நல்லா பொறுமையாக விளையாடி தன்னோட 39வது ஐபிஎல் 50 பதிவு செஞ்சார். இப்படியே நல்லா விளையாடிட்டு இருந்த தவான் ஒரு கட்டத்தில் தேவையில்லாத ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறேன்னு ட்ரை பண்ணி சரியாக கிளிக் ஆகாததுனால அவுட் ஆகிட்டார். அதை தொடர்ந்து ஸ்ரேயா சேயர் வந்து ஒரு ஷாட் அடித்தார், விக்கெட்டு விழ வேண்டிய ஷாட்டு. பென் ஸ்டோக்ஸ் வந்து அந்த ஃபீல்டில் கேட்சை பிடிச்சாரு, கேட்ச் பிடிச்சி அந்த பாலை வந்து த்ரோ பண்ணிவிட்டு அந்த பிச்சில் லேண்ட் ஆகும்போது அவர் கால் பட்டுருச்சு. ஸோ அது வந்து சிக்ஸ் ஆனதுனால ஸ்ரேயா சேயர் அங்கே ஒரு அவரோட 50 பதிவு செஞ்சிட்டார் அங்கே. ஸோ அவரை தொடர்ந்து மார்க் ஸ்டோனிஸ் வந்தார், அவரும் அந்தளவுக்கு அடிக்கலை, அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அப்புறம் அலெக்ஸ் கேரி வந்தார், அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதை தொடர்ந்து அக்ஷர் பட்டேல் அஸ்மின் வந்து லாஸ்ட்டில் விளாண்டாங்க, அக்ஷர் பட்டேலும் அவுட் ஆகிட்டார். ஸோ வந்து டெல்லி அணி வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடிவில் 161 ரன் அடித்தாங்க 7 விக்கெட் இழப்புக்கு. ஸோ 162 ரன் அடித்தா வெற்றி அப்படின்னு ராஜஸ்தான் தரப்பில் ஸ்டோக்ஸ் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜோஸ் பட்லர் ஓப்பனிங் இறங்கினாங்க. ரபாடோட ஃபஸ்ட்டு பால்லே பென் ஸ்டோக்ஸ் வந்து 4 அடித்தார், நல்ல ஒரு ஸ்டார்ட்டுன்னு சொல்லலாம். வந்து பட்லர் நல்லா அடிக்க ட்ரை பண்ணார், அண்டிச் நாட் இச் பாலில் செம போல்டு பட்லர் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கு அடுத்து வந்த ஸ்டீவ் ஸ்மித்து அஸ்வினோட ஓவரில் கேட் அண்ட் பால் ஐ அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸ்டீவன் ஸ்மித்தும் சரியாக விளையாடலை. ஸோ தொடர்ச்சியான 2 விக்கெட்டுக்கு அப்புறம் பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தணுன்ட்டு பென் ஸ்டோக்ஸும் சஞ்சு சாம்சனும் நல்லா பொறுமையாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபீல்டிங்கில் பாலை வந்து தடுக்க போகும்போது ஸ்ரேயா சேயருக்கு ஷோல்டரில் அடிபட்டுருச்சு. ஸோ உடனே அவர் வந்து ஃபீல்ட் அவுட் வெளியே போயிட்டார். உடனே தவான் வந்து கேப்டன் இன்சார்ஜாக அவர் வந்து தவான் வந்து அந்த பொறுப்பை ஏற்றிக்கிட்டு ரொம்ப அற்புதமாக கேப்டன்ஷிப் பண்ணார். இந்த இன்ஜுரி எப்படி மைனராக மேஜராங்கிறது சரியாக ஒன்றும் தெரிய வரல. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட டெல்லிக்கு இவர் விளையாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ சஞ்சு சாம்சன் வந்து நல்லா விளாண்டார், நேற்று தோனி அடித்த மாதிரி ஒரு 6-1 அடித்தார். சேம் 102 மீட்டர் 6, சேம் ஸ்பாட்டு கூட சொல்லலாம். பட் தோனி அடித்தது ஃபாஸ்ட் பாலர் ஓவரில், சஞ்சு சாம்சன் அடித்தது ஸ்பின்னர் ஓவரில். ஸோ இவங்க பார்ட்னர்ஷிப்புக்கு பிரேக் த்ரூ கொடுக்க விடமா ஸ்டோக்ஸோட விக்கெட்டை எடுத்தார் தூசர் தேஷ்பாண்டே. இவருக்கு இதான் இந்த ஐபிஎல்ல ஃபஸ்ட்டு மேட்ச், இதுதான் டிபுடண்ட்டாக இன்றைக்கி தான் களத்தில் இறங்கினார். இவரோட ஃபஸ்ட்டு விக்கெட்டு பென் ஸ்டோக்ஸோட விக்கெட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட்டு. ஸோ அவரை தொடர்ந்து சஞ்சு சாம்சன் அப்படியே அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் உத்தப்பா வந்தார், உத்தப்பாக்கு அடுத்து பிரியாகன் வந்தார், ரேயான் பிரியாக். ஸோ அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு தேவையில்லாத ரன் அவுட் ஆகிட்டார். இப்படியே வந்து விக்கெட் இழந்துக்கிட்டே வந்தாங்க. 18வது ஓவர் வந்து யார் போடுறா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓவராக இருந்துச்சு. ஸோ அந்த ஓவர் பார்த்தீங்கன்னா அன்ரிச் நாட் ரிச் போட்டார், உத்தப்பாவோட விக்கெட்டை வீழ்த்திட்டார். ஸோ அதுக்கு அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம ரபாடா போட்டார், அவரும் செம பவுலிங் போட்டார். ஜஃப்ரா ஆர்ச்சோட விக்கெட்டை ரபாடா எடுத்தார். ஸோ கடைசியாக டிவேட்டியா கோபால் இருந்தாங்க, 6 பாலுக்கு 21 ரன் தேவைப்பட்டுச்சு. டிவேட்டியா வந்து ஒரு 4-5 மேட்சாக வந்து ஒரு ஃபார்மில் இருந்தார், அவர் மேட்சை அடித்து வின் பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க. தூசர் பாண்டே அவர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஓவர் போட்டாருங்க. அவரோட ஃபஸ்ட்டு மேட்ச்சே லாஸ்ட் ஓவர் நல்லா சூப்பராக போட்டார். 20 ஓவர் முடிவில் 148 ரன் அடிச்சிருந்தாங்க 8 விக்கெட் இழப்புக்கு. டெல்லி வந்து 13 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இது வந்து இவங்களோட ஃபஸ்ட்டு மேட்சும் வந்து டெல்லி தான் வின் பண்ணியிருந்தாங்க, இப்போ செகண்ட் மேட்சும் வந்து டெல்லி தான் வின் பண்ணாங்க. அகெயின் டெல்லி வந்து டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க.
ராஜஸ்தான் வந்து பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. இவங்க வந்து இன்னும் ஒரு ரெண்டு மேட்ச் தொடர்ந்து தோத்தாங்கன்னா ப்ளே ஆஃப்க்கான தகுதி இழந்துருவாங்க. ஸோ இவங்க தோத்ததுனால சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ப்ளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்க்கலாம் மேட்ச் எப்படி டேர்ன் ஆகுது, என்ன ட்விஸ்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு டீமே ஒருத்தன்தான் சொல்லலாம், ரெண்டு டீமே நல்லா எஃபர்ட் போட்டாங்க. டெல்லிக்கு நிகராக ராஜஸ்தானும் ராஜஸ்தானுக்கு நிகராக நல்லா எஃபர்ட் போட்டாங்க. பட் இந்த பேட்டிங்கில் வந்து கடைசியில் செகண்ட் ஹாஃபில் கை கொடுக்காத, இந்த பிச்சு கை கொடுக்காததுனால பேட்டிங்கில் இவங்களே நின்று தேவையில்லாத மிஸ் அண்ட் அடிச்சிட்டிங்கனால ராஜஸ்தான் வந்து இந்த மேட்சை இழந்தாங்க. ஸோ டெல்லி வந்து நல்ல சூப்பராக ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் பண்ணதுனால டெல்லி வந்து இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.